பாரதத்தின் வளர்ச்சியை கண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான பாரத பிரதமர் மோடி ஜியை தவறாய் பேசும் தவறாய் பேசும் தரம் கட்ட அமைச்சரை கண்டித்து இங்கே ஆர்ப்பாட்டம் வினாவல் கூட்டாவா உங்களோட நாட்டில ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பாகிஸ்தான் சார்பில் பேசிய பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜூல் பிஹரலி பூட்டோவினுடைய மூன்றாவது தலைமுறை குடும்ப வாரிசு பிலாவல் பூட்டோ அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமருக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற வகையிலே ஒசாமா பின்லேடன் இறந்துவிட்டார், குஜராத்தினுடைய பச்சர் மோடி இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று அவருடைய பாதுகாப்புக்கு சர்வதேச அளவிலே எல்லாருக்கும் தெரியும் வகையிலே ஒரு அச்சுறுத்தலை சொல்லி பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது. இதை கண்டித்து இந்தியாவிலேயே ரோசம் மானம் சூடு சுரணை இருக்கிற ஒரே கட்சியாக பிஜேபி இந்த நாட்டின் பிரதமருக்கு எதிராக அச்சுறுத்தல் வகையிலே பேசியதை கண்டித்து நாடு முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் செய்து பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. நாட்டினுடைய பிரதமரை பேசுவதை கண்டிக்க இந்தியாவிலே எந்த கட்சியுமே இல்லை. அரசியல் ஒரு புறம், நாட்டினுடைய அரசும் அமைப்பும் ஒரு புறம், நாட்டினுடைய இறையாண்மை என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய பொது விஷயமாகும். ஆனாலும் கூட அதை பற்றி கண்டனம் தெரிவிக்காமல் மௌனமாக இந்தியாவினுடைய அத்தனை அரசியல் கட்சிகளும் இருப்பது வருந்தத்தக்கது. சமீபத்திலே இந்திய சீன எல்லையிலே சீன இராணுவத்தினர் இந்திய இராணுவத்தோடு எல்லையை மீறுவதற்காக நடத்திய பல பரீட்சையில் இந்திய இராணுவம் அவர்களை அடித்து துவைத்து வெளியேற்றியதை நாம் வீடியோக்களில் பார்த்தோம். ஆனால் அதே வீடியோவை காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பார்க்கவில்லை போலும். ஆகவேதான் அவர் பார்க்காத காரணத்தினாலே மாறி சொன்னார், சீன இராணுவத்தினர் இந்திய இராணுவத்தினரை போட்டு துவைத்ததாக சொன்னார். காரணம், சீனாவோடு காங்கிரசுக்கு மிக நெருக்கிய உறவு உண்டு. அவர்கள் பலமுறை சீனாவிலே இருந்து காங்கிரசினுடைய ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடை பெற்றிருக்கிறார்கள். அந்த விசுவாசத்தின் காரணமாக சீன இராணுவத்துக்கு ஆதரவாக இந்தியாவிலே இருந்து ராகுல் காந்தி பேசியது கண்டிக்கத்தக்கது.